ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷோ வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெய் பிஸ்கட். இது கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக நல்லா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி நம்ம வீட்டிலே செய்யலாம். இது ரொம்பவும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு நெய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் மைதா மாவு, அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சுகர் எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகராக நம்ம சேர்த்துக்கொள்வோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த நம்ம பிஸ்கட், நெய் பிஸ்கட் வந்து உடையாமல் சீக்கிரம் பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அரை கப் உருக்கிற நெய் எடுத்துருக்குறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுவோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு கொள்ளுவோம். ஆனால் சப்பாத்தி மாவு பதத்தில் நமக்கு தேவையில்லை. நம்ம உருண்டை பிடிக்க வைக்கல, அது வந்து உடையாமல் வரணும். உடையாமல் வந்துச்சுன்னா போதும். அது மாதிரி நீங்கள் அரை கப்புமே ஃபுல்லாக ஒரேடியாக சேர்த்துக்கொள்ளாதீங்க. எனக்கு கொஞ்சம் மீதி இருந்துச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சி கையில் சின்னதாக கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்தோன்னா அது உடையாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மாவு சரியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் சரி நெய் சரி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட்களை வைக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இல்லாட்டி ஆயில் சரி தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளங்கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற ஷேப்பில் நீங்கள் செய்யுங்க. அப்போ சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஷேப் வேணால் சும்மா உள்ளங்கையில் மட்டும் தட்டிட்டு வைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னாலும் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். நான் இன்னைக்கு இதை அவனில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதே குக்கரில் இட்லி பாத்திரத்தில் அப்படி செய்கிறதா இருந்தனா உப்பு கொஞ்சம் அடியில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுருக்க பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்துட்டால் சரி. நம்ம எடுக்க போக்குள்ள கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஆற ஆற வந்து சரியாக போயிடும். நல்லா க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எடுத்த உடனேயே இது சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வேக வைக்காதீங்க, அப்புறம் ரொம்ப கல் மாதிரி ஆகிரும். அதால் நீங்கள் அந்த டைம் போதும், அது ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதே நீங்கள் அவனில் செய்கிறதா இருந்தால் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 செல்சியம் டிகிரிஸில் 15-20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டால் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவும் சுலபமாக செஞ்சாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி இது பட்டரில் செஞ்சு பார்த்துருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு வரல. நெய்யில் தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட், சுவையான நெய் பிஸ்கட் தயார். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.